ஓம் சாந்தி முரளி டேட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாம்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளை தந்த இடத்தில் மொத்த வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் மொத்த வியாபாரம் என்பது மண்மனாபவ ஆகும் அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும் மற்ற அனைத்தும் சில்லறை வியாபாரம் ஆகும் கேள்வி தந்தை தனது வீட்டிற்கு எந்த குழந்தைகளை வரவேற்பார் பதில் எந்த குழந்தைகள் மிக நல்ல முறையில் தந்தையின் வழிப்படி நடக்கின்றார்களோ வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றார்களோ தேகம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியை நீக்கி ஒரு தந்தையை நினைவு செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை தந்தை தனது வீட்டிற்கு வரவேற்பார் இப்பொழுது தந்தை தனது குழந்தைகளை மலர்களாக ஆக்குகின்றார் பிறகு மலரான குழந்தைகளை தந்தை தனது வீட்டிற்கு வரவேற்கின்றார் ஓம் சாந்தி குழந்தைகள் தங்களது தந்தை மற்றும் சாந்தி தாமம் சுகதாமத்தின் நினைவில் அமர வேண்டும் ஆத்மாவானது தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் இந்த துக்கதாமத்தை மறந்துவிட வேண்டும் தந்தை மற்றும் குழந்தைகளின் இந்த சம்பந்தமானது இனிமையானது ஆகும் இப்படிப்பட்ட இனிய சம்பந்தம் வேறு எந்த தந்தைக்கும் ஏற்படாது சம்பந்தமானது முதலில் தந்தையிடம் பிறகு ஆசிரியரிடம் பிறகு குருவிடம் ஏற்படுகிறது இப்பொழுது இங்கு இந்த மூவரும் ஒருவராக இருக்கின்றார் இதுவும் புத்தியில் நினைவிருந்தால் குஷிக்கான விஷயம் அல்லவா ஒரே ஒரு தந்தை கிடைத்திருக்கின்றார் அவர் மிக எளிய வழியை கூறுகின்றார் தந்தையை சாந்தி தாமத்தை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் இந்த துக்க தாமத்தை மறந்துவிடுங்கள் ஊர் சுற்றினாலும் புத்தியில் இது மட்டுமே நினைவில் இருக்க வேண்டும் இங்கு தொழில் போன்ற காரியங்கள் வேறு எதுவும் கிடையாது வீட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள் மூன்று வார்த்தைகளை நினைவு செய்ய தந்தை கூறுகின்றார் உண்மையில் இருப்பது ஒரு வார்த்தை தான் தந்தையை நினைவு செய்யுங்கள் தந்தையை நினைவு செய்வதின் மூலம் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமம் இரண்டு ஆஸ்தியின் நினைவு வந்துவிடுகின்றது கொடுக்கக்கூடியவர் தந்தை மட்டுமே நினைவு செய்வதின் மூலம் குஷியின் அளவு அதிகரிக்கின்றது குழந்தைகளாகிய உங்களது குஷியானது மிகவும் பிரபலமானது பாபா நம்மை வீட்டிற்கு வரவேற்பார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது ஆனால் யார் நல்ல முறையில் தந்தையின் வழிப்படி நடக்கின்றார்களோ வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களை வரவேற்பார் தேகம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியை நீக்கி என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிக சேவைகள் செய்தீர்கள் ஆனால் செல்லுவதற்கான வழி கிடைக்கவே இல்லை இப்போது தந்தை மிக எளிய வழியை கூறுகின்றார் தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் உலகின் முதல் இடை கடையின் ஞானத்தை கூறுகின்றார் வேறு யாரும் புரிய வைக்க முடியாது என்பதை மட்டும் நினைவு செய்தால் போதும் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் பிறகு முதல் முதலாக சத்தியுகத்தில் வருவீர்கள் இந்த மோசமான அதாவது சீச்சி உலகத்திலிருந்து இப்பொழுது செல்ல வேண்டும் இங்கு அமர்ந்திருக்கலாம் ஆனால் இங்கிருந்து இப்பொழுது சென்று விட வேண்டும் தந்தையும் குஷி அடைகின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் அதிக காலமாக தந்தையை அழைத்தீர்கள் இப்போது மீண்டும் தந்தையை வரவேற்கின்றீர்கள் நான் உங்களை மலர்களாக ஆக்கி பிறகு சாந்தி தாமத்தில் வரவேற்பேன் என்று தந்தை கூறுகின்றார் மீண்டும் நீங்கள் வரிசைப்படியாக சென்று விடுவீர்கள் எவ்வளவு எளிதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட தந்தையை மறந்துவிடக்கூடாது தந்தை மிகவும் இனிமையானவராக மற்றும் வெளிப்படையானவராக இருக்கின்றார் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் விரிவாக புரிய வைத்தாலும் கடைசியில் அல்லாவை நினைவு செய்யுங்கள் வேறு யாரையும் நினைக்காதீர்கள் என்று கூறுகின்றார் நீங்கள் பல பிறவிகளில் ஒரு நாயகனுக்கு நாயகிகளாக இருக்கின்றீர்கள் பாபா நீங்கள் வந்துவிட்டால் நாங்கள் உங்களுடையவர்களாகவே இருப்போம் என்று நீங்கள் பாடி வந்தீர்கள் இப்போது அவர் வந்திருக்கின்றார் எனில் ஒருவருடையவராக ஆக வேண்டுமல்லவா நிச்சய புத்தியுள்ளவர்கள் வெற்றியாளர் ஆகின்றனர் ராவணனின் மீது வெற்றி அடைவீர்கள் பிறகு ராமராஜ்யத்தில் வரவேண்டும் வர கல்பமாக நீங்கள் ராவணனின் மீது வெற்றி அடைகின்றீர்கள் பிராமணர்களாக ஆகின்றீர்கள் மேலும் ராவணனின் மீது வெற்றி அடைகின்றீர்கள் ராமராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது தந்தையை அறிந்து கொள்ளுகின்றீர்கள் ராமராஜ்யத்தின் உரிமை கிடைத்து விடுகின்றது மற்றபடி உயர் பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வெற்றி மாலையில் வர வேண்டும் வெற்றி மாலை பெரியதாக இருக்கிறது ராஜா ஆகின்ற பொழுது அனைத்தும் கிடைக்கும் தாசதாசிகள் அனைவரும் வரிசைக்கிரமமாக உருவாகின்றனர் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது சிலர் மிக நெருக்கத்தில் இருப்பர் ராஜா ராணி எதை சாப்பிடுகின்றார்களோ பண்டாராவில் எதை சமைக்கப்படுகின்றதோ அவை அனைத்தும் தாசதாசிகளுக்கும் கிடைக்கும் அதனையே முப்பத்தி ஆறு வகையான உணவு என்று கூறப்படுகிறது ராஜாக்களை பதம் பதி என்று கூறப்படுகின்றனர் பிரஜைகள் பதம் பதி என்று கூறுவது கிடையாது அங்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது ஆனால் இந்த அடையாளம் தேவதிகளுக்கு இருக்கின்றன எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு சூரிய வம்சத்தில் வருவீர்கள் புது உலகத்திற்கு வரவேண்டும் அல்லவா மகாராஜா மகாராணிகளாக ஆக வேண்டும் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கு ஞானத்தை தந்தை கொடுக்கின்றார் இதனையே ராஜயோகம் என்று கூறப்படுகின்றது மற்றபடி பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களையும் அனைவரையும் விட அதிகமாக நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் அனைவரையும் விட அதிக பக்தி குழந்தைகளாகிய நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இப்பொழுது வந்து தந்தையை சந்திக்கின்றீர்கள் என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை மிக எளிய மற்றும் நேரான வழியை கூறுகின்றார் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறி தந்தை புரிய வைக்கின்றார் குழந்தைகளிடத்தில் தந்தை விடுகின்றார் வாரிசாக இருக்கின்றார் எனில் பலியாக வேண்டியிருக்கின்றது பாபா நீங்கள் வந்தால் நாங்கள் விடுவோம் என்று நீங்களும் கூறியிருந்தீர்கள் உடல் மனம் பொருள் உட்பட பலியாகிவிடுவோம் நீங்கள் ஒரே ஒரு முறை பலியாகின்றீர்கள் பாபா இருபத்தி ஓரு முறை பலியாவார் குழந்தைகளுக்கு தந்தை நினைவுபடுத்துகின்றார் புரிந்து கொள்ளவும் முடியும் அனைத்து குழந்தைகளும் வரிசை கிரமமான முயற்சியின்படி அவரவர்களது பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கின்றனர் தந்தை கூறுகின்றார் இனிய குழந்தைகளே உலக ராஜ்யம் என்பது எனது பரிசாகும் இப்பொழுது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் முதல் நம்பரில் இருந்தவரே கடைசி நம்பரில் இருக்கின்றார் மீண்டும் முதல் நம்பருக்கு கண்டிப்பாக செல்வார் அனைவற்றுக்கும் ஆதாரம் முயற்சியில்தான் இருக்கிறது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்லுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் இப்பொழுது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கிக்கொண்டே செல்லும் அது காம நெருப்பு இது யோக நெருப்பாகும் காம நெருப்பில் நீங்கள் எரிந்து எரிந்து கருப்பாகிவிட்டீர்கள் முற்றிலும் சாம்பலாகிவிட்டீர்கள் இப்பொழுது நான் வந்து உங்களை விழிப்படைய செய்கின்றேன் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான யுக்திகளை கூறுகின்றேன் மிகவும் எளிதாகும் நான் ஆத்மா இவ்வளவு காலம் தேக அபிமானத்தில் இருந்த காரணத்தினால் நீங்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது ஆத்மா அபிமானிகளாகி தந்தையை நினைவு செய்யுங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தந்தை அழைத்து செல்லுவதற்காக வந்திருக்கின்றார் நீங்கள் அழைப்பு கொடுத்தீர்கள் தந்தை வந்திருக்கின்றார் அனைத்து ஆத்துமாக்களையும் தூய்மை இல்லாததிலிருந்து தூய்மையாக்கி வழிகாட்டியாக இருந்து அழைத்து செல்லுவார் தான் யாத்திரை செல்ல வேண்டும் நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது கௌரவர்களின் ராஜ்யம் இருந்தது இங்கு இப்பொழுது ராஜ்யமும் அழிந்துவிட்டது பாரதத்தின் நிலை மிக மோசமானதாக ஆகிவிட்டது நீங்கள் பூஜைக்குரிய உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள் இப்போது பூஜாரிகளாக ஆகியிருக்கின்றீர்கள் ஆக உலகத்திற்கு எஜமானர்களாக யாரும் கிடையாது உலகிற்கு எஜமானர்களாக தேவி தேவதைகள் மட்டுமே ஆகின்றனர் உலகில் அமைதி ஏற்பட வேண்டுமென்று மனிதர்கள் கூறுகின்றனர் உலக அமைதி என்று நீங்கள் எதை குறிப்பிடுகின்றீர்கள் என்று கேளுங்கள் உலகில் அமைதி எப்பொழுது நிலவியது உலக சரித்திர பூகோளம் திரும்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் உலகில் அமைதி எப்பொழுது நிலவியது என்று கேளுங்கள் நீங்கள் எந்த அமைதியை விரும்புகின்றீர்கள் யாரும் கூற முடியாது உலகம் சொர்க்கமாக இருந்த பொழுது அமைதியாக இருந்தது என்று தந்தை புரிய வைக்கின்றார் கிறிஸ்துவிற்கு முன்பு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததாக கிறிஸ்துவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களது புத்தி தங்கமாக மாறுவது கிடையாது பிறகு கல்புத்தியாகவதும் கிடையாது பாரதவாசிகள் தான் தங்க புத்தி மற்றும் கல்புத்தியுடையவர்களாக ஆகின்றனர் புது உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது பழையதை சொர்க்கம் என்று கூறுவது கிடையாது குழந்தைகளுக்கு தந்தை நரகம் மற்றும் சொர்க்கத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் இது சில்லறை வியாபாரமாகும் மொத்தத்தில் ஒரே ஒரு வார்த்தையை கூறுகின்றார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் தந்தையிடமிருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது இதுவும் பழைய விஷயமாகும் ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது குழந்தைகளுக்கு தந்தை உண்மையிலும் உண்மையான கதையை கூறுகின்றார் சத்திய நாராயணனின் கதை மூன்றாவது கண்ணின் கதை அமர கதை மிகவும் பிரபலமானவைகள் ஆகும் உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைக்கிறது அதனையே மூன்றாவது கண்ணின் கதை என்று கூறப்படுகிறது அவர்கள் பக்தியின் புத்தகங்களை உருவாக்கிவிட்டனர் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது சில்லறை மற்றும் மொத்த வியாபாரம் இருக்கும் அல்லவா கடலை மையாக ஆக்கினாலும் எழுத முடியாத அளவிற்கு ஞானத்தை கூறுகின்றார் இது சில்லறை வியாபாரமாகும் மொத்தத்தில் மண் என்று மட்டுமே கூறுகின்றார் வார்த்தை ஒன்றுதான் அதன் பொருளையும் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் வேறு யாரும் கூற முடியாது தந்தை சமஸ்கிருத மொழியில் ஞானம் கொடுக்கவில்லை அவர் ராஜாவைப் போன்று இருப்பதால் தனது பாசையில் நடத்துகின்றார் தனது மொழி ஒரே ஒரு ஹிந்தியாகத்தான் இருக்கும் பிறகு ஏன் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பணத்தை செலவு செய்கின்றனர் என்னை நினைவு செய்தால் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கான ஆஸ்தி கிடைக்கும் என்று தந்தை கூறுவதாக உங்களிடத்தில் யார் வந்தாலும் கூறுங்கள் இதனை புரிந்து கொள்ள எனில் அமருங்கள் மற்றபடி நம்மிடத்தில் வேற எந்த விஷயங்களும் கிடையாது தந்தையாகிய அல்லாதான் புரிய வைக்கின்றார் அல்லாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது தந்தையை நினைவு செய்தால் பாவம் விநாசம் ஆகும் பிறகு தூய்மையாகி சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள் சாந்தி தேவனே என்று கூறுகின்றனர் தந்தைதான் சாந்தி கடலாக இருக்கின்றாரெனில் அவரையே நினைவு செய்கின்றனர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை இங்குதான் இருக்கின்றார் சுக்ஷம வதனத்தில் எதுவும் கிடையாது இது சாட்சா்காரத்திற்கான விஷயமாகும் இவ்வாறு ஃபரிஸ்தாவாக வேண்டும் ஆக வேண்டியது இங்குதான் ஃபரிஸ்தாவாக ஆகி பிறகு வீட்டிற்கு சென்று விடுவோம் ராஜ்யத்திற்கான ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது அமைதி மற்றும் சுகம் இரண்டு ஆஸ்திகளும் கிடைக்கின்றன தந்தையை தவிர வேறு யாரையும் கடல் என்று கூற முடியாது ஞான தந்தை ஒருவரே அனைவருக்கும் சாந்தி கொடுக்க முடியும் நான் உங்களது தந்தை ஆசிரியர் குருவாக இருந்து உங்களுக்கு சத்கதி கொடுக்கின்றேன் பிறகு உங்களை துர்கதியாக்குவது யார் என்று தந்தை கேட்கின்றார் ராவணன் துர்கதி மற்றும் சத்கதிக்கான விளையாட்டு இது யாராவது குழப்பமடைகின்றார்கள் எனில் கேட்கலாம் பக்தி மார்க்கத்தில் அநேக கேள்விகள் எழுகின்றன ஞான மார்க்கத்தில் கேள்விக்கான விஷயமே கிடையாது சாஸ்திரங்களில் சிவபாபா முதல் தேவதைகள் வரைக்கும் எவ்வளவு நிந்தனைகள் செய்துவிட்டார்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் செய்வார்கள் இந்த தேவி தேவதா தர்மம் அதிக சுகத்தை கொடுக்கக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார் பிறகு இந்த துக்கம் இருக்காது தந்தை உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலிகளாக இருக்கின்றனர் அதனால்தான் தான் உலகத்திற்கே எஜமானர்களாக உள்ளனர் புத்தியற்றவர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியாது முதலில் நீங்கள் முட்களாக இருந்தீர்கள் இப்பொழுது மலர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் பாபாவும் ரோஜா மலரை கொண்டு வருகின்றார் இவ்வாறு மலர்களாக மாற வேண்டும் தான் வந்து மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகின்றார் பிறகு ராவணன் முட்கள் நிறைந்த காடாக ஆக்குவதற்காக வருகின்றான் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது இவை அனைத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவரை நினைவு செய்வதின் மூலம் அனைத்தும் வந்துவிடுகிறது தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது இது மிக உயர்ந்த செல்வமாகும் அமைதிக்கான ஆஸ்தியும் கிடைக்கின்றது ஏனெனில் அவர் சாந்தி கடலாக இருக்கின்றார் லௌக்கீக தந்தைக்கு இப்படிப்பட்ட மகிமை ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் பிடித்தமானவராக இருக்கின்றார் அவரது பிறப்புதான் முதலில் ஏற்படுகிறது அதனால்தான் அனைவரும் அவர் மீது அதிக அன்பு செலுத்துகின்றனர் வீட்டின் முழு விஷயத்தையும் தந்தை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார் தந்தையும் பக்கா வியாபாரியாக இருக்கின்றார் மிக சிலரே இப்படிப்பட்ட வியாபாரம் செய்ய முடியும் மொத்த வியாபாரிகளாக ஆவது மிக சிலரே நீங்கள் மொத்த வியாபாரிகள் அல்லவா தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் சில சில்லறையாக வியாபாரம் செய்து பிறகு மறந்து விடுகின்றனர் நிரந்தரமாக நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆஸ்தி கிடைத்துவிட்டால் பிறகு நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது லௌக்கீக சம்பந்தங்களில் தந்தைக்கு வயதாகிவிட்டால் சில குழந்தைகள் கடைசி வரைக்கும் உதவியாளர்களாக இருக்கின்றனர் சிலர் சொத்தை அடைந்துவிட்டால் பிறகு அழித்து விடுகின்றனர் பாபா அனைத்து விஷயங்களிலும் அனுபவியாக இருக்கின்றார் அதனால் தான் தந்தை இவரையும் தனது ரதமாக ஆக்கியிருக்கின்றார் அதாவது பிரம்மா பாபா அனைத்திலும் அனுபவியாக இருக்கார் தான் சிவபாபா கூட இவரை தன்னுடைய ரதமாக ஆக்கியிருக்கிறார் ஏழை செல்வந்தன் போன்ற அனைத்திலும் அனுபவியாக இருக்கின்றார் நாடகப்படி இவர் ஒருவர் மட்டுமே ரதமாகும் இதனை ஒரு பொழுதும் மாற்ற முடியாது நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு பொழுதும் மாற்றம் ஏற்பட முடியாது அனைத்து விஷயங்களையும் மொத்தம் மற்றும் சில்லறையாக புரிய வைத்து கடைசியில் மண்மணாபவ மத்யாஜி பவ என்று கூறிவிடுங்கள் மண் என்பதில் அனைத்தும் வந்துவிடுகின்றது இது மிக பெரிய பொக்கிசமாகும் இதன் மூலம் புத்தி என்ற பையை நிறைக்கின்றீர்கள் அழிவற்ற ஞான ரத்னம் ஒவ்வொன்றும் லட்சம் ரூபாய் போன்றது ஆகும் நீங்கள் பத்மா பதம் பாக்யசாலிகளாக ஆகின்றீர்கள் குஷி மற்றும் குஷியற்ற நிலை இரண்டிலிருந்தும் தந்தை விடுபட்டவராக இருக்கின்றார் சாட்சியாக நாடகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் நடிப்பு நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் நடிப்பு நடித்தாலும் சாட்சியாக இருக்கின்றேன் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது வேறு யாரும் இதிலிருந்து விடுபட முடியாது மோட்சம் அடைய முடியாது இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழியாத நாடகமாகும் இதுவும் அதிசயமானதாகும் சிறிய ஆத்தமாவில் முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது இது அழிவற்ற நாடகம் ஒரு பொழுதும் விநாசம் ஆவது கிடையாது நல்லது இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் உயிருடன் கலந்த இதயத்தில் அன்பான சேவாதாரி குழந்தைகளுக்கு வரிசைக்கிரமமான முயற்சியின்படி அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் குழந்தைகளிடத்தில் தந்தை பலியாகி விடுவது போன்று உடல் மனம் பொருள் மூலமாக ஒரு தந்தையிடத்தில் முழுமையாக பலியாகி இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் பாபா கொடுக்கின்ற அழிவற்ற விலை மதிக்க முடியாத பொக்கிசங்களினால் தனது புத்தி என்ற பையில் சதா நிறைத்து வைத்திருக்க வேண்டும் நான் பல மடங்கு பாக்கியசாலியாக இருக்கின்றேன் என்ற குஷி மற்றும் போதையில் இருக்க வேண்டும் வரதானம் பிராமண வாழ்க்கையின் சொத்து மற்றும் தன்மையை அனுபவம் செய்து மற்றும் செய்ய வைக்கும் விசேஷ ஆத்மா ஆவீர்களாக பிராமணன் ஆவதே மிகப்பெரிய பாக்கியம் பாக்யம் என்பதை பாம்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் நினைவூட்டுகின்றார் ஆனால் பிராமண வாழ்க்கையின் ஆஸ்தி சொத்து திருப்தியாகும் மேலும் பிராமண வாழ்க்கையின் ஆளுமைத்தன்மை மகிழ்ச்சியாகும் இந்த அனுபவத்திலிருந்து ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடாது அதிகாரியாக இருங்கள் எப்போது வல்லல் வரதாத்தா திறந்த மனதுடன் பிராப்தியின் பொக்கிஷங்களை தருகின்றார் எனவே அதை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள் மற்றும் மற்றவர்களையும் அனுபவி ஆக்குங்கள் அப்பொழுதுதான் விசேஷ ஆத்மா என சொல்லப்படுவீர்கள் ஸ்லோகன் கடைசி நேரத்தை யோசிப்பதற்கு பதிலாக கடைசி நிலையை யோசனை செய்யுங்கள் கடைசி ஸ்திதி எப்படி இருக்கணுங்கிறத யோசனை பண்ணுங்கள் ஓம் சாந்தி